உம்மா பிளெக்சிபிளா போன ஏண்ட கணவனைத்தான் நான் டிவோர்ஸ் பண்ணிருக்கிறேன், அவர் எந்த கணவர் இல்ல, உன் வாப்பா அவர் தான், உன் வாப்பாட்ட போறதுல எனக்கு தடுக்க ரைட்ஸ் எனக்கு ஷரியத்துல இல்ல, நீ போகணும் நீ வரணும், அவருக்கு உனக்கு கிஃப்ட் கொடுந்தா அந்த கிஃப்ட நீ கபூல் செய்யணும், இதெல்லாம் எடுக்கத்தான் வேணும். வாப்பாக்கு கணவனை தலாக்கு சொன்னதின் காரணமாக உம்மா பாக்குறா பிள்ளைகளும் அங்க போகக்கூடாது, பிள்ளைகளும் அவனை வெறுக்கணும், பிள்ளையும் அவர்கிட்ட அவனுக்கிட்ட போகக்கூடாது. இது இன்றைக்கு சொசைட்டியில் நடக்கக்கூடிய பெரிய பாவத்தில் உண்டு. நாங்க விளங்கணும், எங்களுக்கு தந்த ரைட்ஸ்தான் நாங்க எடுக்கணுமே தவிர ஓவர் ரைட்ஸ் எடுக்கிற ரைட்ஸ் எங்களுக்கு இஸ்லாத்துல கொடுக்கப்படுது, ஓவர் ரைட்ஸ் எங்களுக்கு எடுக்கலாம். ஒரு பொம்புளக்குள்ள அவளோ அவரோட வாப்பா தான் வாப்பா, உங்களோட கணவன் உங்களோட மாப்பிள அவரு அவரோட வாப்பா வைக்கலாம், ரெண்டாவது கணவன் உங்களோட அந்த புள்ளோட வாப்பா வைக்கலாம், அந்த புள்ளோட வாப்பா அவரு தான். எனவே இந்த விஷயத்தையும் கருத்துல கொள்ளுங்க. இது ஆக முக்கியமான ஒரு முக்கியமான செய்தி. இந்த விஷயமும் வாழ்க்கையில கொண்டு வரப்பட வேண்டும். எனவே இந்த ரெண்டுக்கும் மத்தியில தான் எங்கட கல்யாணம் நடக்கணும். நீங்க கேட்பீங்க, ஹசரத் இது நடக்கிற விஷயமா? இந்த பக்கத்தெடுத்தா ரெண்டு கண்ணிக்கு இதை கலட்டுறதுக்கு ஒண்டோ அந்த பேரை கலட்டோணும், ஒண்டோ வாப்பமா கலட்டும், யார கலட்ட? துஆ செய்யுங்க, துஆ. பெற்றோர் ஒரு விளக்கத்துக்கு வாங்கோ, இதுல என்ன செய்யணும் இன்னும் ஒண்ணு சொல்றேன். சரி, 25 வருஷத்துல மகன் ஒரு செய்தியை கொடுத்தார், நான் முடிக்க போறேன். இப்ப வாப்பா என்ன செய்யணும்? இந்த வாப்பா உம்மா என்ன செய்யணும்? ஒன்று சொல்றேன், ஜோஸ் ஆக வாணம், டென்ஷன் ஆக வாணம், மேல துள்ள வாணம், பி காம், கூடாக. அந்த விஷயத்தை அப்படியே மொல்ல எடுங்க பார்ப்போம், பின்னால பார்ப்போம். அவசரப்படவாணம் மவனுக்கு சொல்லும், அவசரப்படாதே, வில் டிஸ்கஸ். இப்ப என்ன செய்யுங்க? இப்ப என்ன செய்யுங்க? அவசரப்பட்டு நீங்க முடிவெடுத்தா விளைவுகள் ரொம்ப மாற்றமாக வரலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள தவறு செஞ்சுட்டு வரக்கூடிய குழந்தைகள் ஒரு வாப்பா உம்மா எப்படி அணுகணும்? ஒரு தவறு செஞ்சுட்டு வார மகன், தவறை செஞ்சுட்டு வார அவன் சொல்றான் வந்துட்டு, நான் ஆஸ்திரேலியாவில் படிக்கிறேன், நான் முடிக்க போறேன் இந்த கேளத்தான், பாப்ப உண்மை என்ன செய்யறது? எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது? கேஸ் ஸ்டடியா செய்யுங்க, இதை பிழைத்து விளங்குங்க. நீங்க உடனே பாஞ்சி விழுந்து இல்ல, யூ ஆர் அவுட் ஆஃப் த ஹவுஸ், யூ ஆர் நாட் ஃப்ரம் மை ஃபேமிலி, இது மருந்து இல்ல, இது இது வந்துட்டு இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அல்ல. நீங்க செய்யற ட்ரீட்மெண்ட் ஒரு ஜெனரேஷன் அப்படியே நாசமாக்கிடும். இப்ப என்ன செய்யுங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யாகூப் அலைஹிஸ்ஸலாம், சுபஹானல்லாஹ், ஒரு வாப்பா, ஒரு வாப்பா இப்படித்தான் வாப்பா இருக்கணும் என்றதுக்கு உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். தனக்கு விருப்பமான ஒரு புள்ளைய 10 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு பேய்த்து ஷர்ட்டையும் கலட்டி அப்படியே நிர்வாணமாக கிணத்துல போட்டுட்டு வராங்க. அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைய கொண்டுட்டு வராங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, ஒரு நபியாக வரப்போற புள்ளன்ற தெரிவு இருக்கு, கொண்டைக்கு கிணத்துல போட்டு வந்தாங்க. இப்ப போட்டு வந்தா இப்ப இவங்க பதறாங்க, இவங்க கேக்குறாங்க, புள்ளங்க புள்ளக்கு என்னாச்சு? ஒன்றும் விளங்குது அன்பான சகோதரர்களே. இப்ப சொன்னாங்க ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சொல்லுங்க உண்மைய. சொன்னாங்க, பாப்பா நீங்க எங்களை நம்புறீங்க இல்ல, இந்த ஐக்கிரே யூசுப்புடைய ஷர்ட், இந்த ஷர்ட்டை பாருங்க, இதுல ரத்தமும் பட்டிக்குது, ஒரு ஓனாய் வந்து அவரை சாப்பிட்டுட்டு பேய்த்துது, இந்த உடம்புல இருந்து வெட்ட ரத்தம் தான் இந்த ரத்தம் என்று சொல்லி ஷர்ட்டை காட்டினாங்க. பாப்பா அந்த ஷர்ட்டை தூக்கி வச்சு காட்டினாங்க, ரஹிம் அல்லாஹு ஸிஹ்பன், இந்த மகனை திண்ட ஓனாய்க்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, இந்த மகனை சாப்பிட்டுக்குது, ஆனா மகண்ட ஷர்ட்டை கிழிச்சி இந்த மகண்ட ஷர்ட்டை கிழிச்சி
பொய்யான ரத்தத்தை கொடந்து வச்சிருக்கிறாங்க. பொய்யான ரத்தம் மாப்பக்கு சுவரா தெரியும் பொய் என்று சொல்லி கேட்டு கேட்டு பார்த்தாங்க. பத்து பேரும் அடா பொடியாக நிற்கிறாங்க. ஒரே விஷயத்துல தான் இல்ல, ஓனாய்த்தான் சாப்பிடுது. இப்ப சொன்னாங்க, சரி நான் நம்பல்ல, பல் சௌவலத்திலக்கும் அன்புசுக்கும் அம்ரா, நீங்க ஒரு தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, சரி நீங்க என்னோட இருங்க. நான் உங்களை தூக்கி கதவுக்கு வீட்டுக்கு வெளியே போட்டு கதவை இழுத்து மூடினா எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. என்ன வித்தியாசம் இல்ல? நீங்க ஒத்தனை கொண்டை கிணத்துல போட்டீங்க, நான் பத்து பேரை வீட்டுக்கு வெளியே போட்டேன். ஜமீல், இப்ப நான் பொறுமை செய்ய போறேன். சும்மா உள்ள பொறுமை இல்ல, மிகவும் அழகான பொறுமை. எனக்கு பழி வாங்க ஏலும், எனக்கு தண்டிக்க ஏலும், எனக்கு உங்களை வெளியே போட ஏலும். ஆனா இந்த கண்ட்ரில வெளியே போட்டு ஆக போறல, நான் பொறுமை செய்ய போறேன். வீட்டுக்குள்ள வச்சு கொண்டாங்க, நல்ல பக்குவமா வளர்த்தாங்க. சொன்னாங்க, ஒரு கட்டத்துல எங்க வீட்டுக்குள்ள இருந்தே நீங்க நல்லத படிக்க இல்லண்டா, நீங்க வெளியே போயிட்டு எங்க நல்லத படிக்க போறீங்க? சொன்னாங்க, வீட்டுக்குள்ள இருக்கோ, என்னோட இருங்கோ. பசபுரும் ஜமீல், வாப்ப சபுரு செஞ்சாரு. சொல்றாங்க முபஸ்ஸிரீங்கள், ஒரு தவறு செஞ்சிட்டு வரக்கூடிய புள்ளக்கு தௌபாவுடைய கதவை திறந்து கொடுங்கோ, அதுக்கு நேர் மாற்றமாக பாவங்களுடைய கதவை திறந்து கொடுத்த வேண்டாம். இதை நான் ஒரு SLBC புரோகிராமத்தை செஞ்சுட்டு வாரேன். செஞ்சு முடிச்சுட்டு வந்தா வரக்குள்ளத்தர் கோல் போடுறாரு, ரொம்ப கவலையோடு. ஹஜ்ரத், இன்றைக்கு பேசின சப்ஜெக்டா விஷயமாக நான் உங்களை கொஞ்சம் சந்திக்கணும், எங்க மீட் பண்ணேலும் எங்க சந்திக்கலும். அப்ப நான் சொன்னேன், நான் வெள்ளவத்த பள்ளியில் இருப்பேன், செவ்வாய்க்கிழமை மகரிபுக்கு பிறகு வாங்க சந்திப்போம் சொல்லி அவர் வந்தார். கண்ணெல்லாம் கலங்கி ஒரு 65 வயது இருக்கும் ஒரு பெரிய மனிதர் வந்திருக்கிறாரு. வந்து சொன்னாரு, முஃப்தி சாப், நீங்க நேற்றாவது என்ன சொன்னீங்க, நேற்று ப்ரோக்ராம் என்ன சொன்னீங்களோ அது எனக்கா சொன்னீங்கன்னு கேட்டேன். நான் செஞ்ச ஒரு தவறுக்கு தௌபா செய்ய எப்படி தௌபா செய்யலாம்னு கேட்டு வந்திருக்கிறேன். சொன்ன என்ன சொல்லுங்க. அவருக்கு சொல்லல, ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாரு. இன்றைக்கு நேற்று இல்ல, சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் தான். என் மவன் எனக்கிட்ட வந்து சொன்னாரு, நான் ஒரு கிறிஸ்டியன் கேர்ளை மரி பண்ண போறேன், அவள் கலிமா சொல்றாள், இஸ்லாத்தை படித்திருக்கிறாள், தீனுக்குள்ள வரப்போறாள், நான் அவளை கல்யாணம் முடிச்சிறேன் என்று சொன்னதுதான் தாமதம். எனக்கு வந்த ஜெதுபுல, எனக்கு வந்த ஆத்திரத்துல, எனக்கு என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண இல்லாம நான் ஊட்ட விட்டு வெளியே போட்டுட்டேன் அவனை, நீ இந்த பலாத்துக்கு வராதே என்று சொல்லி கதவை இழுத்து மூடி அவன் அனுப்பிட்டா. அந்த சந்தர்ப்பத்தை அந்த பொம்புளைக்குள்ள சரியா பயன்படுத்திக் கொண்டார். அவன் என்ன செஞ்சான் சொன்னா, நீ வா எங்க வீட்டுக்கு போமுண்டா, அவள்த வீட்டுக்கு இந்த புள்ள போனோடனே அங்க மாமா அந்த கேர்ளுடைய வாப்பா கம் மை டியர் சன்னு தான் கூப்பிட்டிருக்கிறாரு. உள்ளுக்கு புள்ளைய கூப்பிட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியா, இந்த கல்யாணம் ஒரு ஸ்டேஜ்ல என் புள்ளோட பேரை மாத்தி என் புள்ளக்கு ஒரு கிறிஸ்டியன் பேரை வச்சு கல்யாணமும் நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு பார்த்தா என் புள்ளைக்கு இப்ப 4 பிள்ளைக்குது. இந்த 4 பிள்ளையும் படிக்கிறாங்க, இந்த மவுண்ட் லெவனியால இருக்கிற கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வெல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு எங்கட மகன் என் வீட்டுக்கு வாராரு, என் மருமகளும் வீட்டுக்கு வாராங்க, என் 4 பிள்ளையும் பேர பிள்ளையும் வீட்டுக்கு வாராங்க, எனக்கு அப்பா அப்பான்றாங்க. கழுத்துல குரஸ் தொங்கிக் கொண்டிருக்கு. சொல்றார், அண்டக்கு என் மகனை நான் கலிமா சொல்லி கொடுத்து வீட்டுக்குள் எடுத்திருந்தால் இந்த புள்ளையெல்லாம் முஸ்லீமாக இருக்கு தானே, இது என்ன தௌபா, இது என்ன வலி? அன்பான பெற்றோர்களே, இரக்கமா சொல்றேன், உங்களோட பிடிவாதத்தை நீங்க ஒழுங்கோ, உங்களோட ரைட்ஸ் நீங்க பாரு பார்க்க வானம், நான் என்ன செய்யணும்ன்றத பாருங்க. அன்பான வாலிபர்களே, நீங்க பாருங்க உங்களோட ரைட்ஸ் பார்க்கவானும், என் உம்மக்கும் வாப்பக்கு நான் என்ன செய்யணும்னு பாருங்க. இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும், இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும், இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். மவலா அல் மீசான் அல்லா தத்தகோ பில் மீசான் வகீமுல் வஸ்ன பில் குஸ்தி வலா துஹ்ஸிருல் மீசான். நீங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் ரைட்ஸ் பார்க்கவானும், பப்ளிகேஷன்ஸ் பாருங்க, வாப்ப பார்க்கட்டும் உம்மை பார்க்கட்டும், நான் என்ன செய்யணும் என் மகனுக்கு,
வாப்ப மகன் பார்க்கட்டும் மகள் பார்க்கட்டும், எந்த உமக்கும் வாப்பக்கு நான் என்ன செய்யணும், இது ரெண்டும் சேர்ந்தா உலகத்தில் ஒரு பீஸ், உலகத்தில் சந்தோஷம், உலகத்தில் சலாமத் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கைய அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக, நம் அனைவருக்கு தந்தருவானாக. ஒரு தவறு செஞ்சிட்டு வரக்கூடிய பிள்ளைக்கு தௌபாவுடைய கதவை திறந்து கொடுங்கோ, அவனுக்கு 100 பாவம் சேர்த்துக்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்வானாக. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு மேலான பாக்கியங்களை சீவாக்கிடுவாயாக, தேக ஆரோக்கியத்தினை சீவாக்கிடுவாயாக, பூரணமான சுகத்தினை சீவாக்கிடுவாயாக, அவர்களை மன்னித்துக் கொள்வாயாக, அவர்களை கபூல் செய்வாயாக, அவருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக கபூல் செய்வாயாக, அவருடைய பத்வா விட்டு பாதுகாத்துடுவாய், அவருடைய பத்வா விட்டு பாதுகாத்துடுவாயாக, நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. இந்த சபையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்தனை வாலிபர்களையும் கபூல் செய்வாக அல்லாஹ். நல்ல மக்கள் யாழ்லா, நல்ல வாலிபர்கள் யாழ்லா, நல்ல விருப்பமானவர்கள் யாழ்லா, உன்னை நம்பி வந்திருக்கிறாங்க யாழ்லா, இவர்களை கைவிட்டு விடாத யாழ்லா, இவர்களை கைவிட்டு விடாத யாழ்லா, இவர்களை சேர்த்திக் கொள்வாக யாழ்லா, உன்னுடைய நண்பர்களாக்கிக் கொள்வாக யாழ்லா, உன்னுடைய நண்பர்களாக்கிக் கொள்வாக யாழ்லா, எங்களை கபூல் செய்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த சபையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கபூல் செய்வாக யாழ்லா, அத்தனை பேரையும் பொருந்திக் கொள்வாக யாழ்லா. எந்த உலகத்தினுடைய எந்த பாகத்திலாக இருந்தாலும் சரியாழ்லா, அனைவரும் தேவையோடு உட்கார்ந்திருக்கிறாங்க யாழ்லா, பிரச்சனைகள் உள்ளத்தில் வச்சு கொண்டு உட்கார்ந்திருக்கிறாங்க யாழ்லா, நிம்மதியை நசீவாக்கிடுவாயாக, சந்தோஷத்தை நசீவாக்கிடுவாயாக, எங்களுக்கு மேலான தேக ஆரோக்கியத்தை سيباكرواياك ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعليه وصحبه وسلم والحمد لله رب العالمين